கட்சிக்குள் ஒற்றுமை இல்லாவிட்டால் 2026 தேர்தலிலும் அதிமுக எதிர்க்கட்சியாகத்தான் இருக்க நேரிடும் என்று திருச்சி கள ஆய்வுக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி காட்டமாக தெரிவித்துள்ளார். அதிமுகவில் கட்சிப் பணிகளை ஒருங்கிணைக்க கள ஆய்வுக்குழு அமைக்கப்பட்டு மாவட்டம் தோறும் கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக திருச்சியில் நடைபெற்ற கள ஆய்வுக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி, கோகுல இந்திரா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, திருச்சியில் கட்சி நிர்வாகிகளிடையே ஒற்றுமை இல்லை எனவும் இனிமேலும் ஒற்றுமையாக பணியாற்ற வேண்டும் என்றும் கூறினார். முன்னாள் அமைச்சர்கள் பேசும்போது கவனிக்காமல் நிர்வாகிகள் அவர்களுக்குள் பேசிக் கொண்டிருப்பதாகவும் கடிந்து கொண்டார். இதே நிலை நீடித்தால் 2026 தேர்தலிலும் அதிமுக எதிர்க்கட்சியாகவே இருக்க நேரிடும் எனவும் தங்கமணி குறிப்பிட்டார். நான் இப்பொழுது பேச வருகின்ற வரை இங்கே இருக்கின்ற கழகத்தினர் அனைவருமே ஒரு பொறுமை இல்லாமல் நாங்கள் என்ன கருத்துக்களை சொல்ல வந்திருக்கின்றோம் என்பதை கூட கேட்பதிலே கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருப்பதை பார்க்கின்ற போது வருத்தமாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் இங்கே ஒரு கூட்டம் நடைபெற்றால் கீழே ஒரு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் இந்த கூட்டம் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நடைபெறுவது போல ஆகிவிடும். நாங்கள் வந்துவிட்டு சென்றது எதற்காக என்பது ஒரு கேள்விக்குறி ஆகிவிடும் என்றுதான் என் மனதிலே தோன்றியது. அதனால் தான் இந்த கருத்தை சொல்கின்றேன். சேலத்தில் அதிக நேரம் உடற்பயிற்சி செய்த ஜிம் மாஸ்டர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடற்பயிற்சி செய்துவிட்டு நீராவி குளியலுக்கு சென்றவர் உயிரிழந்தது எப்படி? சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள கோட்டை அண்ணாநகர் தெருவைச் சேர்ந்தவர் சேட்டு என்கின்ற மகாதீர் முகமது. 36 வயதான மகாதீர் தாதுபாய்க்குட்டை பகுதியில் உதிரிப்பாக கடை வைத்துள்ளார். மேலும் குகை ஆற்றோர வடக்கு தெருவில் உடற்பயிற்சி நிலையம் ஒன்றையும் நடத்தி வந்தார். நேற்று முன்தினம் மாலை சுமார் 7 மணியளவில் ஜிம்மில் உடற்பயிற்சியில் ஈடுபட்ட அவர், அனைவரும் உடற்பயிற்சி செய்துவிட்டு சென்ற நிலையில் இவர் மட்டும் தொடர்ந்து உடற்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார். இதையடுத்து உடற்பயிற்சி நிலையத்திலேயே நீராவி குளியல் போட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் இரவு 9 மணி கடந்த பின்னரும் மகாதீர் வீட்டுக்கு வராததால் அவரது தாய் போன் செய்துள்ளார். மகாதீர் போனை எடுக்காததால் சந்தேகமடைந்த குடும்பத்தினர் ஜிம்முக்கு சென்று பார்த்தபோது குளியல் அறையில் மயங்கிய நிலையில் மகாதீர் கிடந்துள்ளார். கண்ணாடியால் செய்யப்பட்ட குளியல் அறையை உடைத்து மகாதீர் முகமதுவை மீட்ட போது அவரது காதில் இருந்து ரத்தம் வந்துள்ளது. உடனடியாக சேலம் அரசு மருத்துவமனைக்கு மகாதீரை கொண்டு சென்ற நிலையில் அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். செவ்வாய்பேட்டை போலீசார் ஜிம்மில் ஆய்வு மேற்கொண்டு அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்தனர். எப்பயுமே டெய்லியுமே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறவர் தான் அவர். ஜிம்மு கோச் இல்லைங்க, ஆளுங்களாம் வச்சு ஜிம் நடத்திட்டு இருக்கிற அப்படி. அதில் வந்து எல்லாம் முடிச்சு போயிருக்காங்க. போனதுக்கு அப்புறம் இவர் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாராட்டுக்குது. கேட்டால் வெயிட்டு 200 கிலோ 200 கிலோ வெயிட் அடித்த மாதிரி சொல்கிறாங்க. அடித்ததில் இந்த மாதிரி அடைச்சிருச்சு. ஷவரில் ஏதோ அடித்த மயக்கத்தில் ஏதோ குளிக்க போயிருப்பாரா என்னன்னு தெரில. அப்படியே உள்ளேயே லாக்லேயே ஹார்ட் அட்டாக்குன்றாங்க. நல்ல மனுஷன். இந்த ஜிம்மு ஓவர் வெயிட் போட்டனால ஹார்ட் அட்டாக் அடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. மகாதீர் முகமதுவுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருந்துள்ளதும் நீண்ட நேரம் உடற்பயிற்சியில் ஈடுபட்டதால் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துள்ளதாக மருத்துவ பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலத்தில் அதிக நேரம் உடற்பயிற்சி செய்த ஜிம் மாஸ்டர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வங்கக்கடலில் வரும் 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாகவும், இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கடுத்த 2 நாட்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மற்றும் காரைக்காலிலும் இன்று கனமழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது.
வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதை முன்னிட்டு நாகை மாவட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. விசைப்படகுகள் மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும், ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்றிருக்கும் அனைத்து படகுகளும் வரும் 22ஆம் தேதிக்குள் கரை திரும்ப வேண்டும் என்றும் மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் யானை தெய்வானையை புத்துணர்வு முகாமிற்கு அனுப்புவது குறித்து கோயில் நிர்வாகம் ஆலோசித்து வருகிறது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பராமரிக்கப்பட்டு வரும் யானை தெய்வானை பாகனையும் செல்ஃபி எடுத்த உறவினரையும் தாக்கி கொன்றது. அதனைத் தொடர்ந்து யானை மீது தண்ணீரை பீச்சி அடித்து அதனை சாந்தப்படுத்தினர். தொடர்ந்து யானை வழக்கமாக கட்டி வைக்கப்படும் கம்பி வலை போடப்பட்ட அறைக்குள் கட்டி வைக்கப்பட்டுள்ளது. அந்த அறைக்கு அருகே பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதியில் தடுப்புகள் வைத்து மறைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோயில் யானை தெய்வானை இன்று இயல்பு நிலைக்கு திரும்பியதை அடுத்து வழக்கமாக கொடுக்கப்படும் ஆரஞ்சு பழம், மாதுளை உள்ளிட்ட பழங்கள் கொடுக்கப்பட்டன. பாகன் ராதாகிருஷ்ணன் ஆரஞ்சு பழத்தின் தோலை உரித்து கொடுக்க யானை அதனை ருசித்து சாப்பிட்டது. யானையின் உடல்நலம் குறித்து பாகன் சுப்பிரமணியத்திடம் கோயில் தக்கார் அருள்முருகன் கேட்டறிந்தார். மேலும் யானை தெய்வானையை புத்துணர்ச்சி முகாமிற்கு அனுப்புவது குறித்தும் கோயில் நிர்வாகம் ஆலோசித்து வருகிறது. இது தொடர்பாக வனத்துறை மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இதனிடையே இருவரை கொன்ற யானையிடம் ஆசி வாங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் கோவிலில் யானை தாக்கி பாகன் உட்பட இருவர் உயிரிழந்த நிலையில் கோயில்களில் வழிபாட்டிற்கு யானைகள் பயன்படுத்தப்படுவது ஏன் என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கோயில்களில் யானைகளை வழிபாட்டிற்கு பயன்படுத்தும் முறை பண்டைய காலம் முதலே தொன்று தொட்டு வருகிறது. புராணக் கதைகள் அதிகம் புகழ்பெற்ற 6ஆம் 7ஆம் நூற்றாண்டுகளில்தான் யானைகள் கோயிலுக்குள் வந்ததாக கூறப்படுகிறது. சோழர்கள் காலத்தில் கோயில்களுக்கு யானைகள் காணிக்கையாக கொடுப்பது வழக்கமானதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அதனால்தான் என்னவோ இன்றும் மிகப்பெரிய கோயில்களில் யானைகள் பராமரிக்கப்பட்டு கோயிலின் முக்கிய அடையாளமாக விளங்கி வருகின்றனர். விநாயகரின் முகம் யானை போன்று இருப்பதால் கோமாதா பூஜை முக்கியமானது போல பின்னாளில் கஜ பூஜையும் விழாக்களில் முதன்மையானது. முருகப்பெருமானின் வாகனங்களில் ஒன்றாகவும் யானை பார்க்கப்படுகிறது. விழாக்களில் சாமி சிலைகளை சுமக்கவும், தேர் திருவிழாவில் முன்னே செல்லவும், தீர்த்தங்களை கொண்டு செல்லவும், பக்தர்களுக்கு ஆசி வழங்கவும் யானைகள் பயன்படுத்தப்படுகின்றன. திருச்செந்தூரில் கோயில் யானை தாக்கி பாகனும் அவரது உறவினரும் உயிரிழந்த நிலையில் யானைகளை கோயிலில் வளர்ப்பது சரியா என்ற கேள்வியை பலரும் எழுப்பினர். ஆனால் இதில் தவறு ஒன்றும் இல்லை என்கிறார் ஆசிய யானைகள் நிபுணர் குழு உறுப்பினரும் பேராசிரியருமான ராமகிருஷ்ணன். கோயில்களில் யானைகள் வளர்ப்பது அவசியமானு பார்த்தோம்னா, அதாவது நம்ம இந்து கலாச்சாரப்படி பார்த்தோன்னா கோயில்களில் சில பூஜைகள் செய்வதற்கு யானைகள் வந்து மிக அவசியமாக தான் பார்க்கப்படுது. பல வருஷங்களாக யானைகளை வந்து கோயில்களில் பயன்படுத்திருக்காங்க. பொதுவாக யானைகள் 15 முதல் 20 கிலோமீட்டர் தூரம் வரை நடக்கக்கூடியவை. ஆனால் கோயில்களில் யானைகளுக்கு அதற்கான வாய்ப்பு குறைவு. விழா காலங்களில் வெயிலில் அதிக நேரம் நிறுத்தாமல் யானைகளுக்கு போதிய ஓய்வு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் ராமகிருஷ்ணன் வலியுறுத்துகிறார். பாகன்களுக்கு யானையோட அதனுடைய உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் எப்படி இருக்குன்றது நிறைய பண்ணணும். அதே நேரத்தில் கோயில்களில் விழா காலங்களில் யானைகளை பயன்படுத்தும் போது போதுமான ஓய்வு கிடைக்குதா, அதற்கான வந்து வெயில் படாமல் அந்த வெயில் அதிகம், ஏன்னா யானைகள் வந்து ஸ்வெட்லர்ஸ் வேர்வு சிறப்புகள் வந்து மிக குறைவு. அதிக நேரம் வந்து வெயிலில் நிற்கும் போது வெயில் அதனால் தாங்கிக்கொள்ள முடியாது.
கோயில் யானைகள் பெரும்பாலும் ஒரே இடத்தில் இருப்பதால் மன அழுத்தம் ஏற்படும் என்றும், புதிய நபர்கள் நெருங்கும் போது கோபத்தை வெளிப்படுத்தும் என்றும் இயற்கை பாதுகாப்பு சங்க தலைவர் ஜலாதுதீன் தெரிவித்துள்ளார். வருங்காலங்களில் கோயில்கள் மற்றும் தனியாருக்கு யானைகள் தேவையா என்பதை அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் இயற்கை பாதுகாப்பு சங்க தலைவர் ஜலாதுதீன். இப்ப பொதுவா வந்து சில இடங்களை நான் பார்த்திருக்கிறேன், நிறைய கோயில்ல வந்து யானைகள் இருக்குது, அதே போல் வந்து சில தர்காக்களில் யானைகள் இருக்குது, சில சர்ச்சுகளில் ஒரு சில இடங்களில் யானைகள் வச்சுருக்கிறாங்க. இது வந்து தேவையா? ஏன்னா வந்து ஒரு சுதந்திரமாக சுற்றி திரியக்கூடிய ஒரு வந்து ஒரு விலங்கை வந்து நம்ம வந்து அடைப்பட்டு வைக்கிறது, இது நம்ம தேவையற்ற ஒரு செயல். கொரோனா காலத்திற்கு முன்பாக கோயில் யானைகளுக்கென பிரத்யேகமாக செயல்பட்டு வந்த புத்துணர்வு முகாமை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டுமென வன ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். Yeah.